அனைத்து அன்பான அன்புள்ளங்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கனவன் இருக்கும், லைக் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் ஒரு என்ன எப்படி இருந்தால் ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் இருக்கும், இல்லை பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய அட்ரு ஃப்ளாப்பாக ஆயிருக்கும், இல்லை என்ன விஷயத்த பண்ணால் பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இவரை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியும்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக 4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலரான ஆள், இப்பயுமே ரொம்ப பாப்புலரான ஆள். இவரோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, இவரோட சக்ஸஸ் மந்த்ரான்றதை யார் ஃபாலோ பண்ணாலும், எந்த பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணாலும் பிஸ்னஸ் சக்ஸஸில் தான் போய் முடியுன்றதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. வாங்க இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்றைக்கான வீடியோ வந்து அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டிரைவரோட வீடியோவாக தான் இருக்கும் இது. ஆட்டோ டிரைவர், ஜென்ரலாக ஆட்டோ டிரைவர் அப்படின்னாலே என்ன செய்வாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறவங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் இவர் அப்படி கிடையாதுங்க. இவரோட மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலான் மஸ்க்கு இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் லெவலில் தாண்டி ஒரு பிஸ்னஸில் மைண்டுன்னு சொல்லி கூட சொல்லிக்கலாம். ஸோ டாப் மோஸ்ட் கம்பெனியில் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே இவரை நீங்கள் வந்து கொஞ்சம் செமினார் பேசுங்க, எப்படி இந்த ஐடியாலஜி உங்களுக்கு வந்தது. அவர் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்டமர் இஸ் கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கஸ்டமர் இஸ் கிங்குன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி வந்து இது ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். என்ன பண்ணியிருப்பார் இவர் மிஞ்சி போனால், யோசிங்க, ஒரு ஆட்டோவில் மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் எத்தனையோ விஷயம் பண்ணியிருக்காரு. இவரோட ஆட்டோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, லேப்டாப்பில் இருந்து ஐபேடில் இருந்து ஸ்நாக்ஸில் இருந்து சாக்லேட்டில் இருந்து நியூஸ் பேப்பரில் இருந்து மேகசீனில் இருந்து சார்ஜரில் இருந்து எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்குது. ஸோ இது இவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். ஸோ இவர் வந்துட்டு தஞ்சாவூர் பக்கம் ஒரு கிராமத்தில் பிறந்து சென்னைக்கு வந்து வந்துட்டார். இவரோட அண்ணாவும் இவரோட தம்பியும் ரெண்டு பேரும் ஆட்டோ டிரைவர்ஸ் தான். ஸோ இவருக்கு இந்த ஐடியாவில் வரக்கூடாது, இவர் ஆட்டோ டிரைவரும் ஆகக்கூடாது, ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கணுன்றது தான் இவரோட ஐடியாலஜியாக இருந்தது. பட் வேறு வழி இல்லாமல் இதில் வந்தார். பட் வேறு வழியே இல்லாமல் வந்தோம்னு சொல்லி நினைக்காமல் பேஷனேட்டாக இதில் ஆரம்பித்தார். முதல்ல இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுட்டு உள்ள ஆட்டோலாம் நார்மல் சர்வீஸ் என்னென்னா மீட்டர் மட்டும்தான் இருக்குது எல்லாரோட ஆட்டோலையும். ஸோ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ஸ் வைக்க ஆரம்பித்தார். கஸ்டமர்ஸ் படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லாம் வைக்க ஆரம்பித்தார். ஸோ ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஐயோ ஒரு கஸ்டமர் திடீர்னு வந்து வண்டியில் ஏறுறாரு. ஏறிட்டு ஐயோ சார்ஜரை மறந்துட்டேனே, ஃபோன் வர சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, என் ஒய்ஃப் கிட்டே எங்கே இருக்குன்னு சொல்ல தெரியலையே அப்படின்னு பதறாரு. அதை பார்த்துட்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம ஒரு சார்ஜர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சார்ஜர்ஸ் ஐ லைக் டிஃப்ரெண்ட் பின்ஸோட சார்ஜர் வைக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னா, 8 விதமான மேகசின்ஸ் வைக்கிறாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மேகசின்ஸ், தமிழ் மேகசின் எல்லாமே வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இவர் வச்சதுக்கப்புறம் 25% மக்கள் தான் அதை படிக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. சரி ஓகே, ஸோ அடுத்தது என்ன செய்வோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டிவி மாதிரி வைக்கிறார். டிவிக்கு முன்னாடி என்ன செய்கிறார் அப்படின்னா, மக்கள் ரொம்பவே யோசிக்கிறது என்னென்னா, மொபைலில் வந்து இன்டர்நெட் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ முதலே இவர் என்ன செய்வார்னா, 2009 வைஃபை ரவுட்டர் வைக்கிறாரு ஆட்டோவில். 2009 பார்த்துக்கணும் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை ரவுட்டர் வைக்கிறாரு. வச்சுட்டு வந்துட்டு கஸ்டமர்ஸ் நெட் இல்லை, இல்லை ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா வைஃபை ரவுட்டர் இருக்குது அப்படின்னு இது பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா, மக்கள் ஏறுறவங்க வந்து நிறைய பேர் டிராஃபிக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டப் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிவி வைக்கிறார். ஸோ டிவி வைக்கிறாரு. டிவி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் சில ஐடி மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வைஃபை ரவுட்டர் நெட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, 4 சிம் யூஸ் பண்ணுறாருங்க. லைக் 4 சிம் எப்படின்னா, பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடஃபோன் எல்லாமே வைக்கிறாரு. ஏன்னா ஒரு இடத்துல பிஎஸ்என்எல் நல்லா வரும், இன்னொரு இடத்துல வந்து ஏர்டெல் நல்லா வரும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஐடி மக்கள் எல்லாம் ரொம்ப லைக் அவங்களுக்கு வந்து மொபைலில் வந்து நிறைய விஷயம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு லேப்டாப் வைக்கிறார், ஆட்டோக்குள்ளேயே லேப்டாப். ஸோ நிறைய சாஃப்ட்வேர் சைட்ஸ் வந்து மொபைல் ஆக்சசிபிளாக இருக்காது, அதனால் ஆட்டோக்குள்ளேயே லேப்டாப் வைக்கிறார். ஸோ லேப்டாப் வச்சதுக்கப்புறம் சரி ஓகே ஐபேட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணுறார். ஸோ கொஞ்ச நாள் போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வர்றவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, என்னால் டக்குன்னு காலைல ஏஞ்சி வந்துடுறதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் இன் தி சென்ஸ் ஸ்நாக்ஸ், ஒரு ஸ்னிக்கர்ஸோ ஒரு சாக்லேட்ஸோ இல்லை ஒரு வேஃபர்ஸோ இல்லை கேக்கோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ இதை தாண்டி ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் வர வச்சுருக்காரு ஆட்டோக்குள்ளே, ரெஃப்ரிஜிரேட்டர், டெண்டர் கோகோனட் இது எல்லாமே வைக்கிறக்காக ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் வர வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணும் போது எல்லாருமே லைக் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே காசுலாம் வந்து இவர் ரொம்ப ஹையாக சார்ஜ் பண்ணுறாரு. கிடையவே கிடையாது, நார்மல் ஆட்டோ ஃபேர் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த அளவு தான் இவர் சார்ஜ் பண்ணுறாரு.
யோசிச்சு பாருங்க, கஸ்டமர்ஸ்க்காக அவர் வெயிட் பண்ணுற டைம் மாறி அவரோட ஆட்டோக்காக கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் லைக் என்னென்னா மந்த்லி கான்டெஸ்ட்லாம் நடத்துவாராம். மந்த்லி கான்டெஸ்ட் அப்படின்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டின், அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு 1000 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கான்டெஸ்ட்லாம் வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்னடா ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் ஒவ்வொரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு இறங்கி அதை ப்ராப்பராக கண்டுபிடிச்சி உள்ளே வர்ற கஸ்டமர்ஸ், அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஸோ மொபைல், ஐபேடு, லேப்டாப் எல்லாமே வந்து அந்த ட்ராவல் ஜெர்னி அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண ஆட்டோ இதில் நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி விடாமல் கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இவ்வளோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா பெரிய விஷயமா இருக்குது. ஸோ மோர் ஓவர் வந்துட்டு அவர் வச்சுருக்க டிவியில் வந்து 9 லாங்குவேஜஸ்க்கான சேனல்ஸும் இருக்குமா. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இப்போ தமிழ்காரங்க மட்டும் தான் வருவாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்திக்காரங்க வராங்க அப்படின்னா அவர் 9 லாங்குவேஜில் ஹாய் ஹலோ எல்லாமே சொல்கிற கற்றுப்பாராமா, கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டு ப்ளஸ் ஹிந்திக்காரங்க கூட லைக் வந்தாங்க அப்படின்னா ஷாருக் கான் சாங்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவர் எக்ஸ்ட்ரீமாக பண்ணிகிட்டு இருந்தார். அவர் அது கேட்டதுக்கு வந்து, ஏன் நீங்கள் தமிழ்காரர்தால் தமிழ் மட்டும் வச்சுருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெறியூடுக்கு போகிறேன், அங்கே தமிழ் கேட்டேன் அப்படின்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ அதே மாதிரி தான் என்னோட கஸ்டமர் ஒரு ஹிந்தி கஸ்டமர் வராங்க அப்படின்னா என் ஆட்டோவில் அதை ப்ளே பண்ணுறப்ப அவங்களும் வந்து அந்த ஹோமுக்கான ஃபீலிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஸோ நம்ம இதுதான் நம்ம மொழி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகாமல் எல்லா கஸ்டமரையும் ஃபீல் குட் ஆக்கிற இந்த விஷயம் வந்து எத்தனை பேரால் பிஸ்னஸில் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இப்போதைக்கு ப்ரீ பேண்டமிக், அதாவது பேண்டமிக்கு முன்னாடி இவரோட மந்த்லி இன்கம் வந்து 1,18,000. அந்த 1,18,000 30,000 கிட்ட அவங்களோட கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்காகவே அவர் ஸ்பெண்ட் பண்ணிடுவாராம். ஸோ கேட்டப்ப கஸ்டமர்ஸ் தான் எனக்கு சாப்பாடு போடுறாங்க, அந்த கஸ்டமர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ இது என்னோட விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சேல்ஸை பத்தி ஃபோக்கஸ் பண்ணாம கஸ்டமர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளோட பிசினஸ் வளரும் அப்படின்றது அவரோட ஐலேடேஜா இருக்கு. ஸோ இவர் தான் நம்மளோட அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் பிசினஸ் மேன் மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரு ஆளா இருக்காரு. ஃபியூச்சர்ல இவர் ஒரு பெரிய விஷயமாவே இருப்பாரு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அனைத்து அன்பான அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.